அன்னைக்கு நடந்த அந்த பொம்மை டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியுமே வெளியே தெரிஞ்சுது. தினேஷ் மனசில் இருந்த வெறியெல்லாம் தீர்த்துக்கிட்டாரு. இந்த மாதிரியா அர்ச்சனா கிட்ட பார்த்தீங்கன்னா நேரடியாகவே குற்றம் சாட்டினாங்க. விசித்ரா மேடம், நான் பொம்மையை ஆன் பண்ணி தான் விட்டேன், அதுவாக தான் மற்ற வேலையை பார்த்துச்சு, ஆட்டோமேட்டிக் பொம்மை அது, இம்போர்ட் குவாலிட்டிங்கிறது போல் தினேஷ் சொல்ல. அப்போது நீயா தான் எல்லாத்தையும் சொன்னியா, சொன்னது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து என்கிட்ட ஃபீல் வேற பண்ணேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அர்ச்சனா மேலே பாய்ந்த விசித்ரா, உங்களை வேற தப்பாக நினச்சிட்டேன் தினேஷ் சார், இந்த மாதிரியா சொல்லி தினேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நீங்கள் என்னையும் தான் அப்படி தான் தப்பாக நினச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பொய் அழுகையோட சந்தில சிந்து பாடினார் குல் சுரேஷ். ஒரு பொம்மையாக நேரடியாக சுற்றி வளைக்காமல் அப்போ சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் அழுதது எனக்கு கஷ்டமாக போச்சுன்னு சொல்லிட்டு அர்ச்சனா பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போது மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன் அப்படி தானே, இந்த மாதிரியா விசித்ரா கிடுக்கு பிடி போட ட்ரை பண்ணாலுமே அதில் இருந்து நழுவிக்கிட்டே இருந்தாங்க அர்ச்சனா. ஆக அர்ச்சனாவும் விஷபாட்டில் வகையறாவில் வர்றாங்க அப்படிங்கிறது இப்போ அம்பலமாயிட்டு வருது. அடுத்ததான் நிக்ஷன் பக்கம் நகர்ந்த விசித்ரா, யார் சொல்லி என்ன போடின்னு சொன்னேன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆடியன்ஸே மறந்தாலும் கண்டிப்பாக இவங்க ஞாபகப்படுத்துவாங்க போல. எனிவே விசித்ரா சொல்கிற மாதிரி தான் அதை சொன்னோம். அதுக்கப்புறமா சாரியும் சொன்னமே இந்த மாதிரியா சொல்லி நிக்ஷனும் பார்த்தீங்கன்னா நிக்ஷனும் பூர்ணிமாவும் திறமையாக அதை சமாளிக்க அதை அரமனதாக அங்கே இருந்து ஏற்றுக்கிட்டு விசித்ரா கிளம்புனாங்க. இன்னமும் யாரையெல்லாம் திட்ட போகிறாங்களோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். அர்ச்சனாவுக்கு விசித்ராவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா உரசல் விடாமல் தொடர்ந்துச்சு. கேமரா கான்சியஸோட இருக்கிறவங்க கிட்ட எப்படி ப்ளே பண்ண முடியும், இனிமேலாச்சும் முழிச்சிக்கோங்க இந்த மாதிரியா பொதுவாக அனத்தின அர்ச்சனா, நீங்கள் ஃபீல் பண்ணதால தான் சாரி சொன்னேன், போகிற வர்றப்ப எல்லாம் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரியா விசித்ரா கிட்ட நேரடியாகவே கேட்க, நான் போகிறேம்மா விடு நீயே இங்கே இருந்துக்க, இந்த மாதிரியா மாமியார்த்தனமாக புலம்புனாங்க விசித்ரா. சிரித்து பேசுகிறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது மேம் சொல்லிட்டு அர்ச்சனா விளக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலுமே விசித்ரா அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அடுத்ததாக கல்லூரி டாஸ்க்கு ஆரம்பித்தார் பிக் பாஸ். மாஸ்டர் இன் பிக் பாஸ் MBB. ஸோ இந்த டிகிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கற்றுக் கொடுக்குற கல்வியாம். ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா தினேஷ், நேற்றைய பொம்மை டாஸ்க்கு போலவே இதுக்குமே பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்துட்டு மேக்கப்புக்காக பயங்கரமாக மெனக்கிட்டு இருந்தார். தலைமுடியை தூக்கி வாரி அதில் வந்துட்டு வெள்ளை நிற எல்லாமே தடவி கண்ணாடி போட்டு பல்ராம் நாயுடுவையே ரொம்ப ஈஸியாக ஞாபகப்படுத்துகிற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உடல் மொழியோட தினேஷ் பார்த்தீங்கன்னா வந்தது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அடுத்ததான் டீச்சர்களினுடைய வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா வந்துட்டு மாரல் சயின்ஸ் டீச்சர், அடுத்ததான் மாயா பார்த்தீங்கன்னா கணக்கு வாத்தியார், நிக்ஷன் வந்துட்டு PT மாஸ்டர், இந்த மாதிரியா அந்த வரிசை அமைஞ்சுது. விஷ்ணு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மாஸ்டர்னு சொன்னதுமே சிரிப்பொலி பயங்கரமாக அங்கே வந்தது. இவங்களுக்கான குணாதிசயங்களை இவங்களே க்ரியேட்டிவாக உருவாக்கிக்கலாம். ஸ்டெல்லா டீச்சராக ஆசிரியை ஒப்பனையில் கச்சிதமாக இருந்தாங்க அர்ச்சனா. பிராமண சமூகத்தினுடைய ஒப்பனையில் அந்த உச்சரிப்பு தொணியில் ரகலை செஞ்சாங்க மாயா. நிக்ஷன் அண்ட் விஷ்ணு கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ அவங்களுடைய மேக்கப்பில் தான் ஆக்சுவலி அவங்க இருந்தாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக நெத்தியில் விபூதியெல்லாம் போட்டுக்கிட்டு காலர் பட்டனை போட்டு ஒழுங்கு பிள்ளை மாதிரியான ஒரு ஒப்பனையில் குல் சுரேஷ் வந்து உக்காந்தார். ரவினா ரவி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை மாற்றிக்கிட்டு ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டாக அவங்க அலப்புற செஞ்சாங்க. மணி அராத்து பசங்க ஸ்டைலில் இருந்தார். நிக்ஷனோட தோரணையை மாயா கிண்டல் அடிக்க, நீங்கள் 80s ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க, இப்போத்தைய கல்ச்சருக்கு வாங்க, இந்த மாதிரியா நிக்ஷன் பதிலுக்கு கிண்டல் செய்ய, எது கலாச்சாரம் இந்த மாதிரியா மாயா அழுத்தி கேட்க, நீங்கள் சுடிதார் போட்டிருக்கிறது கூட தான் கலாச்சாரம் இல்லை, இந்த மாதிரி புடவை கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா 7.5 கூட்டினாங்க அர்ச்சனா. ஆனால் அர்ச்சனா போட்டிருந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ். ஸோ அவங்க வந்துட்டு கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாங்களாம். எனிவே